அனைவருக்கும் வணக்கம். சுமார் 70% மக்கள் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பல காரணத்தால் தோள்பட்டை மூட்டு வலியால் பாதிக்கப்படுறதா ஆய்வுகளில் சொல்கிறாங்க. இந்த தோள்பட்டை மூட்டு பகுதியை வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் தோள்பட்டை மூட்டுக்குள்ளார நிறையா விஷயங்கள் இருக்கிறத பற்றி என்னோடய 114வது வீடியோவிலையே சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் தோள்பட்டை மூட்டு பகுதியிலையும் அது சார்ந்த இணைப்பு பகுதியிலையும் எதுனாலையெல்லாம் வலி வருங்கிறத பற்றி தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒரு ஆரோக்கியமான தோள்பட்டை மூட்டு பகுதியில் வலி வர என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதாவது பித்தப்பை, கல்லீரல், இருதயம், நுரையீரல், உதரவிதானம் இதில் எல்லாம் ஏற்படுற பல வகையான பிரச்சனைகளோட அறிகுறியை நமக்கு உணர்த்தவும் தோள்பட்டை பகுதியில் வலி வரும். ஆனால் தோல் மூட்டில் எந்த வகையான நேரடி பாதிப்புகளும் இதனால் இருக்காது. இதை ரெஃபர்டு பெயின் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பித்தப்பை, கல்லீரல் பிரச்சனைகள் வலது பக்க தோள்பட்டை பகுதியில் வலியை ஏற்படுத்தும். அதே மாதிரி நுரையீரல், உதரவிதானம், இருதய பிரச்சனைகள் இடது பக்க தோள்பட்டை பகுதியில் வலியை ஏற்படுத்தும். அதனால் தோள்பட்டை பகுதியில் வர்ற வலியை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அடுத்ததாக தோள்பட்டை பகுதியை கட்டமைச்சு வச்சிருக்கிற தோல் புஜ எலும்பு, தோல் சப்பை எலும்பு, கழுத்து பட்டை எலும்பு முறிவும் தோள்பட்டை பகுதியில் வலியை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த எலும்புகள் இணைஞ்சு உருவாக்கின மூட்டுகள் விலகினாலும் தோள்பட்டை பகுதியில் வலி வரும். இந்த தோல் மூட்டு சிலருக்கு அடிக்கடி விலகிக்கும். இதை வந்து ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக தோள்பட்டை மூட்டில் இருக்கிற இணைப்பு திசுக்கள், சவ்வுகள், குருத்து எலும்புகள் இதில் எல்லாம் ஏற்படக்கூடிய உராய்வு, தேய்மானம், பிடிப்பு, காயங்கள் நிலையும் தோள்பட்டை பகுதியில் வலி வரும். அடுத்ததாக கழுத்துப்பட்ட எலும்புக்கு கீழ்ப்பக்கமாக கைகளுக்கு போகிற நரம்புகளும் இரத்த நாளங்களும் அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்படும் போது தோள்பட்டை மூட்டு பகுதியில் வலி வரும். இதை தொராசிக் அவுட்லெட் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரியே கழுத்திலிருந்து கைகளுக்கு வர நரம்புகள் மேலே கழுத்து எலும்புகளுக்கு இடையில் இருக்கிற இன்டர் வெர்டெப்ரல் டிஸ்க் அப்படிங்கிற சவ்வுகளோ அல்லது எலும்பு நேரடியாக அழுத்தும் போது தோள்பட்டை மூட்டு பகுதியில் வலி வரும். இதை பிரேக்கியல் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக தோள்பட்டை பகுதியில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிற மூட்டு இணைப்பு தசை நார்களில் ஏற்படுற காயங்களும் தோள்பட்டை மூட்டு பகுதியில் வலி வர மிக முக்கியமான காரணம். அடுத்ததாக தோள்பட்டை பகுதியில் இருக்கிற பர்சா அப்படிங்கிற நீர்ப்பை வீக்கத்தினாலையும் தோள்பட்டை மூட்டு பகுதியில் வலி வரும். இதுக்கு பர்சைட்டிஸ் அப்படின்னு பேர். அடுத்ததாக தோள்பட்டை பகுதியில் இருக்கிற டெண்டன்ஸ் அப்படிங்கிற மூட்டு இணைப்பு தசை நான்கில் ஏற்படுற காயங்களும் இறுக்கமும் தோள்பட்டை மூட்டு பகுதியில் வலி வர மிக முக்கியமான காரணம். இதுக்கு வந்து டெண்டனைட்டிஸ் அப்படின்னு பேர். அடுத்ததாக தோள்பட்டை மூட்டு பகுதியை இயக்கக்கூடிய தசைகளில் ஏற்படுற காயங்கள், இரத்தக்கட்டு, வீக்கம், தசை பிடிப்பு, தசை இறுக்கத்தினாலையும் தோள்பட்டை மூட்டு பகுதியில் வலி வரும். கடைசியாக தோள்பட்டை மூட்டு பகுதியில் ஏற்படுற தோல் நோய்களும் தோள்பட்டை மூட்டு வலியை உண்டாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.